கை வளையக்கூடாது, கை வளையக்கூடாது. நேரா நேரா மூணு பேருன்றனால போட்டி கெடுபடியா இருக்கு. ரைட்டு முடிஞ்சு முடிஞ்சு மூணு. யாருன்னு பார்ப்போம், யாருன்னு பார்ப்போம். தம் கட்டி பிடிக்கிறாங்க, தம் கட்டி பிடிக்கிறாங்க. செங்கலா நாங்களா பார்த்துருவோம். அப்படி இருக்காங்க. தூக்குங்க தூக்குங்க. கடைசியில் ரெண்டு பேர் நீயா நானா மோதி பாருன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. கை 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 மேலே போகணும். ஒதர் ரைட். ஓகே சூப்பர். ஆ எழுதிக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு. ஆண்களுக்கான போட்டி, முதல் போட்டி செங்கல் தூக்குதல் ஆரம்பிக்க போகிறோம். ஒன்று ரெண்டு, இல்லை ரெண்டு தான் சொல்லியிருக்கேன், ரெண்டு தான் சொல்லியிருக்கேன், மூணு என்ன சொல்லலை. மூணு பார்ப்போம். பாருங்க அவங்களோட திறமைகளை இப்போ காட்டுறாங்க, அவங்களோட வலிமையை காட்டுறாங்க. இப்போ யார் வலிமையாக இருக்கா அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவங்க திறமைகளுக்கான ஒரு சின்ன சோதனை அவ்வளோதான். ஆனால் இந்த போட்டியில் வந்து பங்கேற்றிருக்காங்க, அதுக்கே நம்ம எல்லோரும் பாராட்டணும் அவங்கள கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் முதல்ல கை தட்டி அவங்கள ஆரவாரமாக உற்சாகப்படுத்துங்க. அந்த உற்சாகத்திலே அவங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் செங்கலை பிடிப்பாங்க. கை கையெல்லாம் பெண்டாகக்கூடாது, கையை நேராக வச்சுருக்கணும், நல்லா பிடிங்க. செங்கலை தூக்கிட்டு அவங்களோட திறமைகளையும் அவங்களோட வலிமைகளையும் காட்டுறாங்க. செல்லப்பாண்டி அப்படியே மணிகண்டன் முதல்ல விட்டுட்டாப்புல இருந்தாலும் அவர் இதில் பங்கேற்றதுக்கு அவரை நம்ம பாராட்டி ஆகணும். எல்லாரும் கை தட்டி அவரை பாராட்டுங்க. இப்போ அடுத்தது யார் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கலாம் யார் கையை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நாலு பேர் வந்து தம் கட்டி இது பண்ணுறாங்க, அவங்களோட வலிமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. வலிமை படத்தில் வலிமை இருந்துச்சோ தெரியல, நம்ம தம்பிகள்கிட்ட வலிமை இருக்குது, அதனால் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாராட்டுங்க பாராட்டுங்க. பாருங்க பாருங்க பாருங்க, தம் கட்டுறாங்க பசங்க எல்லாரும், சிறப்பாக விளாட்றாங்க. போன போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களில் மூணே மூணு பேர் தான். இந்த வாட்டி அஞ்சு போட்டி கெடுபடியாக இருக்குது. அஞ்சு பேரை நான் விட மாட்டேன்டா, எனக்கு தான் முதல்ல அப்படின்னு வந்து தம் கட்டி நிற்கிறாங்க. லைட்டாக லைட்டாக தம்பிக்கு பெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. பெண்ட் ஆயிடுச்சு, தம்பி முடிச்சுட்டாப்புல. இப்போ மூணே பேர் இருக்காங்க. அந்த மூணில் நீயா நானா அப்படின்ற போட்டி கெடுபடியாக போயிட்டுருக்கு, கெடுபடியாக போயிட்டுருக்கு. இப்போ அதில் யார் முதல்ல, ரெண்டாவது மூணாவது, உங்கள் மூணு பேருக்கு பரிசு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதை எந்த பரிசை யார் எடுக்கிறா அப்படின்றது தான். ஜிம் பாய் செல்வப்பாண்டி வந்து அவனோட திறமையை காட்டுறான், அவன் பையை டைட் பண்ணுறான், சட்டை விரியுது. அதனால் அவன் தான் முதல்ல தட்டுவான்னு நினைக்கிறான். விட்டுட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜிம் பாய் என்ன பாய், ரெண்டு பாய் இப்போ பிடிக்கிறாங்க. பர பர சூப்பர் 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 சூப்பர். மூணு பேர் மூணு பேர், ஒன்று ரெண்டு மூணு, மூணு பேர் இல்லையா. செங்கலை தூக்கி உங்கள் திறமையில காமிச்சிட்டிங்க, சிறப்பான ஆட்டமா இருந்தது. எல்லாரும் கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தி பாராட்டுங்க. அடுத்த விளையாட்டு வாங்க, போட்டி ஆரம்பிப்போம். பலூன் உடைத்தல், ஒன்று ரெண்டு, ரெடியா மூணு. வாங்க வாங்க, எல்லாம் ஊதுங்க, உங்களோட திறமைகளை காட்டுங்க. பெருசா பெருசா நல்லா பெருசா ஊதணும். பலூன்ல கீழே கலர் தெரியக்கூடாது. சேர உடைச்சிடாதீங்கப்பா, அப்புறம் வாங்குற பரிசுக்கு அப்புறம் சேர் தான் வாங்கி கொடுக்கணும் நீங்க. பலூன் பலூன் உடைத்தல், பலூன் உடைத்தல். உங்களால முடிஞ்சா பலூன்லயே கட்டுங்க, இல்லைன்னா நூல் எடுத்து கட்டலாம். உங்களோட திறமைகளை காட்டுங்க. யார் இது வேகமாக பண்ணுறா, உங்கள் வேகத்துக்கான போட்டி தான் இது. அதனால் உங்கள் வேகத்திறமையை வந்து நீங்கள் இதில் காட்டணும். பார்ப்போம் எப்படி விளையாடுறீங்கன்றத பார்ப்போம். ஊதுங்க ஊதுங்க ஊது. ஏய் சங்கரே, நூல் கட்டணும் இல்லை கட்டணும், நீ பிடிச்ச மேனிக்கெல்லாம் உட்காரக்கூடாது, பலூன் அதில் வைக்கணும். முச்சல்ண்ணா அவனுக்கு இன்னொரு பலூன் வைங்க, பலூனை கட்டி தான் வைக்கணும். யார் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் வல்லரசு அங்கே பார்த்துக்கோ. ஏய் பாத்து ஒயர் பாத்திர பாத்திர பாத்திர. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. யார் 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 இப்ப முதல்ல முடிக்க போறா, எத்தனை பலூன் இருக்கு பாருங்க. தமிழ்நாங்க அப்படியே பாத்துக்கோங்க, யார் பலூன் காலியாவது ஃபர்ஸ்ட்ன்றத பாத்துக்கோங்க. முச்சல்னா பாத்துக்கோங்க, வல்லரசு பாத்துக்கோங்க. யார் பலூன் ஃபர்ஸ்ட் முடியுதுன்னு பாத்துக்கோங்க. யார் யார் போடுறா, சொட்டை போடுறத பாருங்க. சொட்டை போடாமல் யாராவது தூக்கிட்டு வரக்கூடாது. வாங்க வாங்க வாங்க, டப்பால் டப்பால்னு
பட்டாசு வெடிக்குது, பலூன் வெடிக்குது. யார் 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 முடிக்க போகிறான்றத பாருங்க. யார் இன்னும் முடிக்க போகிறான், எத்தனை பலூன் இருக்கு, யார் அந்த வெற்றியாளர் அப்படின்றத பார்க்கணும். வாங்க 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 வாங்க, சிறப்பான போட்டி போயிட்டுருக்கு. எல்லாரும் உற்சாகப்படுத்த மாதிரி கைத்தட்டி ஆரவாரமாக சந்தோஷப்படுத்துங்க. போட்டி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. பலூன் பலூன் நூல்லாம் கட்டுங்க, நூல்லாம் கட்டுங்க. பலூன் பறக்கலாம் விடுறாங்க. வாங்க 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 வாங்க, பலூனை கட்டுங்க, உடைங்க. யார் யார் முடிக்க போகிறா, யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை பார்ப்போம். அது விடுங்க விடுங்க விடுங்க. யார் 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 பார்த்துக்கோங்க, வல்லரசு பார்த்துக்கோ. யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறா பார்த்துக்கோ. ஏய் ஏய், என்னது என்னது கட்டா? இல்லை இல்லை, கால இங்கே பார்த்துக்கிறேன். நீ கட்டாமல் ஓடி வரியா, அதுக்கு எத்தனை? யார் யார் யார்? சங்கர் ஃபஸ்ட்டு, வேற யார்? ஒன்று ரெண்டு மூணு, ஆரம்பிக்கலாம். கணக்கு மிட்டாய் ஆரம்பிச்சாச்சு. கடைசி போட்டி, போட்டிகளுக்கான முடிவு போட்டி இதுதான். இவன் நம்ம பசங்களை வந்துட்டு அவங்களோட திறமையில காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன நிலவரம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். செல்லப்பாண்டி ஆரவாரமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் தம்பி, அவனோட திறமையில காட்டுவான் அப்படின்னு நினைக்கிறோம். மணிகண்டன் ஆர்வமா வந்து பண்ணிட்டு இருக்காப்ல தம்பி, அவரும் வந்து சிறப்பா பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கணக்கு மிட்டாய் அவர்களோட திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். கணக்கு மிட்டாய், அதே மாதிரி கணக்கு மிட்டாய் ஒரு மிட்டாய் தான் இருக்கணும். ஒரு கட்டத்தில் ஒரு மிட்டாய் தான் இருக்கணும். ஜாயிண்ட் எல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி யார் முடிச்சிங்களோ அவங்களோட கையை தூக்கலாம். கையை தூக்குனதுக்கப்புறம் அதை திரும்பி செக் பண்ணுவோம். செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டு. முடித்தவங்க தெளிவாக இருக்கிறவங்க அவங்களோட கைகளை தூக்கலாம். கைகளை தூக்குறத வச்சு தான் ஒன்று ரெண்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். உடனே வந்து நாங்கள் அங்கே செக் பண்ணிடுவோம். சிறப்பான போட்டி போயிட்டுருக்கு. பசங்களை எல்லோரும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி எல்லோரும் கை தட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. பாருங்கள் அவங்களோட திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் முடிக்கிறீங்களோ கை தூக்குங்கப்பா. மூணாவது போட்டி வந்துட்டு கெடுபடியாக போயிட்டு இருக்கோம். யார் சொல்லி கொடுக்கா அப்பா? சங்கர் மாரி முடிச்சியா? முடிச்சவங்க கை தூக்கலாம், முடிச்சவங்க கை தூக்கலாம், முடிச்சவங்க கை தூக்கலாம். முடிச்சாச்சா தம்பி? தம்பி லைட்டா அடிச்சு ஃபுல்லா திருப்பா லைட்டா. ஆ தப்பு தப்பு அவ்வளோ இரு தப்பு. அஞ்சு அஞ்சு நாலு பத்தினாலு பதினாலு பதினாலு பதினஞ்சு பத்து இல்ல இல்ல நான் பார்க்க முடியல. பதினாறு சங்கர்
அப்படி எடுத்துக்கோ. நன்றி 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 எல்லா சிறுவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இந்த போட்டி வந்துட்டு பங்கேற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது மூன்றாவது போட்டி நடக்க இருப்பது உள்ளதால் இப்போ அந்த போட்டி என்ன அப்படின்னம்னா கணக்கு மிட்டாய். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டை வந்து இப்படி நான் காமிச்சிட்டு இருப்பேன். இங்கே உங்களுக்கு பார்க்கத்தான் தெரியுதுல்ல, இப்போ சாக்லேட்னா அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு சாக்லேட் வந்து 5 ரூபா சரியா, அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். மூணு பேர் வந்துட்டு இரண்டு போட்டிகள் வந்து சிறப்பாக விளையாடிட்டாங்க. இப்போ இந்த போட்டியை தான் வந்து பயங்கர கெடுபடியாக இருக்குது. என்ன தான் இந்த போட்டியில் இருக்குது அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிற அளவுக்கு தான் இருக்குது. பிடிச்சாச்சா? பிடிச்சா? ஒரு வழியாக மூணாவது பரிசு வெற்றி பெற்றா மூணு. பாப்பா அப்படியே எடுத்துக்கோமா, சாக்லேட் எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. சிறப்பான விளையாட்டு, அக்காவும் தங்கச்சியாக இருந்தாலும் விடாமல் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, எல்லாரும் பாராட்டி கை தட்டுங்க.